வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். விரலில் நெட்டி முறிச்சா வீக்கம் வரும், இல்லாட்டா விரல் நடுக்கம் வரும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அப்படி நெட்டி முறிக்கிறது வந்து ஆபத்தானதா இல்லாட்டா நல்லதாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஏன் நமக்கு அந்த பாப்பிங் சவுண்ட் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். நீங்கள் விரலை ஓவராக ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்கள் விரலில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். அப்போ என்ன ஆகுனா உங்கள் விரலில் ஜாயின்ஸை பாதுகாக்கிறதுக்கு சைனோவியல் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சில ஃப்ளூயிட்ஸ் வந்து உங்கள் விரலோட ஜாயின்ஸ்லலாம் இருக்கும். இது விரலோட ஜாயின் மட்டும் இல்லை, உடம்புல உள்ள ரெண்டு போன் ஜாயிண்ட் ஆகிற எல்லா ஜாயின்ட்லேயுமே இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிற ஃப்ளூயிட்ஸுங்கிறது இருக்கும். நம்ம ஓவராக ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த ஃப்ளூயிட்ஸ்க்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூயிட்ஸ்க்குள்ள ப்ரெஷர் டிஃப்ரென்ஸுங்கிறது ஏற்படும். அதனால பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ் கிரியேட் ஆகும். அது வந்து சைமல்டேனியஸாக மில்லியன்ஸ் ஆஃப் ஏர் பபிள்ஸ் ஒரே டைமில் வெடிக்கிறனால தான் இந்த பாப்பிங் சவுண்ட் வந்து நமக்கு கேட்குது. இல்லாட்டா நெட்டி முறிக்கிறது வந்து நம்மளோட நக்கிள்ஸ்க்கோ இல்லாட்டா விரலுக்கோ ஏதாவது பிரச்சனை உண்டாக்குமா அப்படின்னு கலிபோர்னியா நாட்டை சேர்ந்த டொனால்ட் எல் அங்கர் அப்படிங்கிறவரோட அம்மா வந்து அவர்கிட்ட வந்து எப்பவும் நெட்டி முறிக்கும் போது நெட்டி முறிக்காத விரல வீக்கம் இல்லாட்டா விரல் நடுக்கம்ன்றது வரும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்களாம். அது ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொல்லிட்டே இருந்தனால அவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு, உண்மையிலே இப்படி ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட். அதனால அவர் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்க சொடக்கு எடுத்துகிட்டே இருப்பார், வேற ரைட் ஹேண்டில் வந்து அந்த நெட்டி முறிக்கிறது முறிக்கவே மாட்டார். இது கிட்டத்தட்ட அவர் 60 வருஷமாக பண்ணியிருப்பார். 20 நிமிஷத்துக்கு ஒருக்க அலாரம் வச்சு இந்த நெட்டி முறிக்கிற வேலையை மட்டுமே பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 60 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட ரெண்டு கையையும் ஆர்த்ரைட்டிஸ் டெஸ்ட் வந்து பண்ணாங்க. விரல் வீக்கமோ நடுக்கமோ ஏதாவது வருதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஆர்த்ரைட்டிஸ் டெஸ்ட் எடுக்கும்போது ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலான ப்ராக்ரஷனில் தான் இருந்துச்சு. அதனால மொத்தத்தில் அவர் என்ன கன்க்ளூட் பண்ணார்னா நெட்டி முறிக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்காக பார்த்தீங்கன்னா அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க மெடிசன் ஃபீல்டில். ஏன்னா அவர் பண்ணது சாதா விஷயம் கிடையாது. 60 வருஷத்துக்கு 20 நிமிஷம் அலாரம் வச்சு ஒரு ஹேண்டில் நெட்டி முறிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால இனிமேல் யாராவது உங்கள்கிட்ட இப்படி நெட்டி முறிச்சா விரலில் வீக்கம் வருமோ நடுக்கம் வரும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். ஆமாம், சரி இந்த நோபல் பரிசுனா என்ன? இந்த நோபல் பரிசை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்ட்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்க்க நம்மளோட அப்படியாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.